ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்காக நீங்கள் ஒர்க்லோட் ஜாஸ்தி எதுவும் போட தேவையில்லை. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் குயிக் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. இந்த கிரேவிக்கு நீங்கள் ஒரே ஒரு ஒர்க்கு தேங்காய் பால் எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஸோ வாங்க எப்படி செய்கிறாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சா போதும், பேஸ்ட் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது அந்த சிக்கன் நல்லாவே ஆயிலில் ரோஸ்ட் ஆகிடும். அப்படி நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த சிக்கன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லாவே வணக்கிடுங்க. வணக்கிட்டு கூடவே நமக்கு தேவையான அளவு சால்ட்டு அண்ட் மஞ்சள் தூள் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது ஆயிலில் வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கிரேவியில் ஈஸியாக குயிக்காக பாயில் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஆயிலையே அதை வணக்கி எடுத்துருங்க. இப்போது நம்ம தேவையான அளவு ஸ்பைஸ்க்காக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு வேணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த குழம்புக்கு மெயினாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நம்ம கலக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுல 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால், 3 பால் இருக்குது. அதாவது நல்லா திக்காக இருக்கிற பாலை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த எடுக்கிற பாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுக்கிற பாலையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக எடுத்துருக்கிற பாலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக எடுத்துருப்போம் இல்லையா, நிறைய தண்ணி விட்டு எடுத்துருக்கிற பால் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடாமல் இந்த பால்லையே இந்த சிக்கன் பாயில் ஆகணும். வேறு எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த கிரேவிக்கு நமக்கு இந்த தேங்காய் பாலில் பாயில் ஆகிறது தான் இந்த சிக்கனுடைய டேஸ்ட்டே. அதனால் இந்த பால்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக லிட்டை ஓப்பன் பண்ண மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஃபுல்லாக க்ளாக் பண்ண வேண்டாம். நல்லா இது பாயில் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி கொதிச்சு வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து சிக்கன் பாயிலாக இருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரை 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு வாட்டர் விட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்படி விட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் பால் ஃபர்தராக தெரியாது, தண்ணி விடாது. ஸோ அந்த இந்த மாதிரி கலக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே திக்னஸும் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி தெரியும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு பால், நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்போன்னா நல்லா சிக்கன் பாயில் ஆனதுக்கு அப்புறமா தான். இப்போவே ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதாக போயிடும். அதனால் சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிறது தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். ஏன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதனால் இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு 5-10 மினிட்ஸ்லாம் விட வேண்டாம். 1 or 2-3 மினிட்ஸ் மட்டும் போதும் கொதிக்க விட்டுட்டு. ஃபைனலாக நமக்கு சப்போஸ் நல்ல மசாலா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். இதில் வேறு எந்த கரம் மசாலா இல்லை கறி மசாலா அதுவுமே ஆட் பண்ணாமலே நமக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டைல் வந்து கேரளாவில் நிறையா செய்வாங்க. அதே மாதிரி மலபார்லேயும் இந்த ஸ்டைல் செய்கிறது ரொம்ப ஃபேமஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரைஸ் இட்லி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆயில் ஃப்ளோட் ஆகி வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.